சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி சார் ஸ்கூல் பிகினிங்லேயே வந்து நீங்கள் கண் பார்வை செக் பண்ணணும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா லேசி ஐ அப்படிங்கிற ப்ராப்ளமில் போய் முடிஞ்சிடும். டெய்லி ஒரு 1 hour ஆர் 2 hours இட்ஸ் வெரி குட். இயர்ஸ் டுகெதர் இதே மாதிரி இருந்ததுன்னா பிரெயின் வந்து இந்த இமேஜை வந்து ஏற்றுக்காது. இந்த இமேஜ் நல்லா கிளியராக இருக்கிறதுனால இது மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகும். ரேப்பிடாக அது வந்து வளர்ந்து கண் வந்து செப்டிக் ஆகி சீல் பிடிச்சி சில பேருக்கு கண் பார்வையே பறிப்போகிற நிலைமைக்கு வந்துடும். கண் பார்வை தெளிவடையணும்னா என்னென்ன பண்ணணும் டாக்டர்? கண்ணை பாதுகாக்கிறது இந்த ஜென்ரேஷனில் வந்து மெயினாக வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டி வந்து எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய விளையாட விடணும். சன்லைட்டை வந்து நம்ம உடம்புக்கு கண்ணுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கு பட்டாலே நிறைய வியாதி வந்து க்யூர் ஆகிடும். ஸோ அந்த பவர் வராமல் இருக்கிறதுக்கு வந்து வெளியில் நிறைய விளையாட விடுறது, சன்லைட் கண்ணில் படுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப், ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் முடிஞ்சால் அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கண் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணி குடிக்கிறது 2 to 3 liters ஆஃப் வாட்டர் டெய்லி, அதுவும் கண்ணை வந்து உங்களுக்கு வந்து மாயிஸ்டாக நல்லா பார்த்துக்கும். நெக்ஸ்ட் திங் ஃபுட்டு. ஃபுட்டு கண்ணுக்கு எது எது நல்லதுன்னா உங்களுக்கு வந்து கேரட், பப்பாயா, ஃபிஷ் இதெல்லாம் நல்லது. அதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அது தவிர வந்து ஒமேகா 3 இருக்கிற இது நட்ஸு இதெல்லாமே நல்லது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நீங்கள் ஐ டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு உங்கள் ஐ ஹெல்த்தை பார்த்துக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி சார் ஸ்கூல் பிகினிங்லேயே வந்து நீங்கள் கண் பார்வை செக் பண்ணணும். ஏன்னா அவங்களால வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஒரு கண் நல்லா இருக்கும், இன்னொரு கண்ணில் கண் பார்வை குறைபாடு இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு பார்வை குறைபாடு ஏதாவது இருந்தால் அதுக்கு தகுந்த கிளாஸஸ் எல்லாம் போட்டால் கண் பார்வை அண்ட் கண்ணோட வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு கண் நல்லாயிருக்கு, இன்னொரு கண்ணில் பவர் இருந்ததுன்னா அது வந்து சோம்பேறி கண், லேசி ஐ அப்படிங்கிற ப்ராப்ளமில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸு, ஃபோன் எல்லாம் நிறைய யூஸ் பண்ண விடாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் கண் கட்டியெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. சூட்டு கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்டியெல்லாம் நிறைய வரும். கண் பார்வை கண்ணாடி இருந்தால் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் இந்த சில்ட்ரன் வந்து அந்த பவர் வந்து ஏறிக்கிட்டே வரும். நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஸ்க்ரீன்ஸ், மொபைல் நிறைய யூஸ் பண்ணால் அதிகம் அதிகமாக ஏறும். ஸோ 18 இயர்ஸ் மேலே ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கணும். எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த மொபைலோ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ண விடுங்க. இந்த கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். வெளியில் வந்து நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டு விட்டுருங்க. டெய்லி ஒரு 1 hour ஆர் 2 hours இட்ஸ் வெரி குட். அப்புறம் வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் ஜென்ரலாக உங்களுக்கு கண்ணை தவிர உடம்புக்கும் நல்லது. உடம்பும் ஆரோக்கியமாக வச்சுட்டா தான் உங்களுக்கு கண்ணும் நல்லாயிருக்கும். இப்போ லேசி ஐன்னு சொன்னீங்க, லேசி ஐனா என்ன பண்ணும், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி? ஓகே, லேசி ஐனா இப்போ ரெண்டு கண்ணில் வந்து ஒரு கண்ணில் வந்து நல்லா இருக்குது, 100% பார்வை இருக்குது. இதில் வந்து கண்ணாடி பவர் போட்டால் பார்வை இருக்கும். பட் இது வந்து யாருக்கு வரும்னா சின்ன குழந்தைகளுக்கு தான் வரும். ஏன்னா அவங்களால வந்து சொல்ல முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்போ எல்லோரும் கண்ணை திறந்து பார்க்கும்போது ரெண்டு கண்ணும் திறந்தான் பார்ப்போம், ஒரு கண்ணு மூடிட்டு இப்படியெல்லாம் யாரும் செக் பண்ணுறதில்ல. இப்படி செக் பண்ணால் தெரியும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் செக் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகும்னா இந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இப்போ சப்போஸ் என்னோடய ரைட் கண் நல்லா இருக்குது, லெஃப்டில் வந்து பவர் இருக்குது, அதனால் சரியாக தெரியல அப்படின்னா இந்த ரைட் வந்து டாமினன்ட் ஆகும். அதாவது இது வந்து ஓவர் டேக் பண்ணிடும். இந்த கண்ணை வந்து இதில் போகிற இமேஜஸ் வந்து உங்களுக்கு மங்கலாக விழுகும். அதனால் பிரெயின் வந்து 6 months, 1 year, இயர்ஸ் டுகெதர் இதே மாதிரி இருந்ததுன்னா பிரெயின் வந்து இந்த இமேஜை வந்து ஏற்றுக்காது. ஏன்னா இது ரொம்ப மங்கலாக இருக்கும். இந்த இமேஜ் நல்லா கிளியராக இருக்கிறதுனால இது மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த கண்ணில் போகிற இமேஜ் வந்து தெரியாது. ஸோ இந்த கண் வந்து டல் ஆகிட்டே வரும். அதுக்கு தான் லேசி ஐ, சோம்பேறி கண்ணுன்னு சொல்கிறது. ஸோ இது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னா டாக்டர்கிட்ட போனால் இதுக்கு வந்து தகுந்த கண்ணாடி கொடுப்பாங்க. கண்ணாடி கொடுத்துட்டு இதோட கண்ணாடி போட்டு அதை பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கிறிஸ்பாக கிளியராக இருக்கும். ஸோ ஸ்லோலி அந்த பிரெயின் வந்து இந்த இமேஜையும் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி கண்ணாடி தான் மெயின் ட்ரீட்மெண்ட் இதுக்கு டில் 18 இயர்ஸ். 18 இயர்ஸ்க்கு மேலே
அந்த கண்ணாடி பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை ஸ்டேபிள் ஆகிடுச்சு கண்ணாடி போட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா நமக்கு வந்து லேசர் மூலமாக அதை வந்து சரி பண்ணிடலாம். கண்ணாடி இல்லாமல் லாஸ்டிக் அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி சரி பண்ணிடலாம். தாய்ப்பால் வந்து கண்ணில் விடக்கூடாதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. தாய்ப்பால் மட்டும் கிடையாது, கிராம பகுதியில் வந்து நிறைய இலைகள் தழைகள் எல்லாம் வந்து அரைச்சி கண்ணில் ஊற்றுறாங்க. இப்போ அந்த கண்ணில் ஊற்றுறதால எது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவர்கள் சொன்னால் திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்ணில் ஏதாவது இருந்தால் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்ப்பால் முதல்ல ஃபஸ்ட் எய்டாக அது மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ ஏன் தாய்ப்பால் இலை தலை அதுக்கப்புறம் எண்ணெய் அந்த இதெல்லாம் ஊற்றக்கூடாதுன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆர்கானிசம் இருக்குது, என்ன பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம், நார்மலாக இருக்கிற கண்ணுக்கு அதெல்லாம் விட்டால் அதில் வந்து உங்களுக்கு வந்து அது வளர்ச்சி அதிகமாகும். தாய்ப்பாலில் எஸ்பெஷலி அது ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ சுகர் வந்து இட்ஸ் அ க்ரோத் மீடியா, இந்த பாக்டீரியா இதெல்லாம் அதுக்கெல்லாம் வளர்கிறதுக்கு வந்து நிறைய சுகர் தேவை. ஸோ இது வந்து ரேப்பிடாக அது வந்து வளர்ந்து கண் வந்து செப்டிக் ஆகி சீல் பிடிச்சி சில பேருக்கு கண் பார்வையே பறிப்போகிற நிலைமைக்கும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கண் உள்ள மட்டும் எதுவுமே நீங்கள் நேட்டிவ் மெடிசன்ஸ் நாட்டு மருந்துகள் எதுவுமே தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணிட்டால் அது செப்டிக் ஆகிட்டால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண் பார்வை பறிப்போகும், அதுக்கப்புறம் கருவளி ஃபுல்லும் மெல்ட் ஆகி உங்களுக்கு இதாகிடும். கண் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு சீரியஸாக போயிடும். கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு சீரியஸாக போகும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. கடைசி காலகட்டம் வரைக்கும் கண்ணாடி போட்டுகிட்டே இருக்கணும், அதனால் கண்ணாடி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கண்ணாடியை தவிர்க்கிறாங்க. இப்போ இந்த பார்வை குறைபாடு இருக்கும்பொழுதே கண்ணாடியை தவிர்க்கிறது எந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க? சரி, கண்ணாடி போடுறதுங்கிறது பிடிக்கலன்னா அது வந்து நிறையா ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்ட் லென்ஸ். காண்டாக்ட் லென்ஸுங்கிறது வந்து அந்த பவர் லென்ஸ் வந்து கண் மேலே கருவிழி மேலே ஒட்டுறது, அதனால் டெய்லி வந்து அது பர்மனெண்ட் கிடையாது, போடணும் கிளியர் பண்ணணும் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி ஒரு 6 to 8 hours போடலாம். அது வந்து கண்ணாடி போட விருப்பப்படாதவங்களுக்கு. செகண்ட் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்தால் லேசர் அறுவை சிகிச்சை இருக்குது, அது வந்து பர்மனெண்ட். பர்மனெண்ட்னால் உங்களுக்கு தூர பார்வை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஆனால் இது வந்து லைஃப் லாங் கண்ணாடி வராதுன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா 40 வயசுக்கு மேலே கிட்ட பார்வை வந்து கம்மியாகும் எல்லாருக்கும். அது வந்து எல்லாருக்குமே வரும், நீங்கள் லாஸ்டிக் பண்ணாலும் வரும், லாஸ்டிக் பண்ணலன்னாலும் வரும். ஸோ அது வரைக்கும் 40 வயது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தூர பார்வை வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியறதுக்கு வந்து லேசர் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். கண்ணாடியே போட மாட்டேன்னா அதுக்கப்புறம் ஐ ஸ்ட்ரெயின் ஆகும், தலைவலி வரும், கண் கட்டி வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்கள் டிரைவிங்கில் இருந்தால் டிரைவிங் அந்த தூரத்தில் வர ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சரியாக தெரியாது, டிவி தெரியாது, தென் வெளியில் நீங்கள் மூவி பார்க்கும்போது அது ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் சரியாக தெரியாது. அதனால் கண்ணாடி வந்து கண்ணாடியோ இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கண் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். எஸ்பெஷலி இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டர் முன்னாடியே தான் உக்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி வந்து 100% போட்டே ஆகணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கண்ணாடி போடாமல் தவிர்க்கிறது வந்து நல்லது கிடையாது. பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி.